ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் யம்மிகுக்கேஜி. இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளூபெரி சீஸ் கேக் ரெசிபி பார்க்க போகிறோங்க. ஸோ எங்களோட செகண்ட் ஆனிவர்சரிக்கு வீட்டிலே வந்து இந்த கேக் வந்து மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ப்ளூபெரி சீஸ் கேக் பண்ணுறதுக்கு க்ரீம் சீஸ் வந்து எப்போவுமே கேக்குக்கு வந்து பெஸ்ட்டு. ஸோ அது மாதிரி க்ரீம் சீஸ் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ராண்டில் வந்து வாங்கியிருக்கேன். இன்னொரு செகண்ட் க்ரீம் சீஸ் பார்த்திங்கன்னா எப்பிகமியான ஒரு யோகட் ப்ராண்டில் உள்ள இப்போ க்ரீம் சீஸும் வந்திருக்கு. ஸோ அதுலேயும் ஒன்று எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உருக்குன வெண்ணெய் பட்டரை வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மைதா மாவு, பவுடர் சுகர், முட்டை சேர்த்து இன்றைக்கி சீஸ் கேக் பண்ண போகிறேன். அண்ட் வெனிலா எசன்ஸ் இருக்குது, ஒரு லெமன் ஜூஸ். அண்ட் இந்த சீஸ் கேக்குக்கு பேஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து டைஜஸ்டிவ் பிஸ்கட்ஸ் யூஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 250 to 280 கிராம்ஸ் தேவைப்படும். ஸோ 200 கிராம்ஸ் பேக்கெட் ஒன்றும் ஒரு 100 கிராம்ஸ் பேக்கெட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். க்ரீம் சீஸ் மட்டும்தான் வந்து நீங்கள் வாங்கணும். மிச்சம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கேக்குக்கு எப்போவும் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ். நிறைய கண்டென்ஸ் மில்க் அது எதுன்னு போட்டு காம்ப்ளிகேட் பண்ணாமல் சிம்பிளாக ஒரு சீஸ் கேக். ஃபஸ்ட் இந்த டைஜஸ்டிவ் பிஸ்கட்ஸை திரிக்கணுங்க. ஸோ வந்து இதுதான் நம்ம சீஸ் கேக்குக்கு பேஸாக இருக்க போகுது. ஸோ இதை திரிச்சிடலாம். பாருங்கள், பிஸ்கட்டை வந்து இப்போ ஒரு ப்ராசஸில் ரன் பண்ணிவிட்டு திரிச்சாச்சு. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். ஸோ இந்த பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வெட் சாண்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். சில பேர் வந்து இந்த பவுடர்ட் பிஸ்கட்டில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து சுகர் எதுவும் ஆட் பண்ணலை. இப்போ நம்ம உருக்குன வெண்ணெய் மெல்டட் பட்டரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு வெட்டு சாண்ட் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எவ்வளோ மெஷர்மெண்ட் இந்த பேக்கிங்க்கு எடுத்துருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்ப்ரிங் ஃபோம் 6-inch டின் எடுத்திருக்கேன். ஸோ சீஸ் கேக்குக்கு வந்து ஸ்ப்ரிங் ஃபோம் டின்னில் பண்ணிட்டோம்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த டைஜஸ்டிவ் பிஸ்கட் ப்ளஸ் மெல்டட் பட்டர் பேஸை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லேஸாக வந்து நம்ம வந்து லெவலிங் பண்ணிடலாம். ரொம்ப ப்ரெஷர் போட்டு லெவலிங் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஹார்டாயிரும் சீஸ் கேக். நீங்கள் கட் பண்ணும்போது அந்த பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஃபிங்கர்ஸ் வச்சே வந்து லேஸாக அழுத்தி விட்டுறேன். ரொம்ப ப்ரெஷர் போடாமல் நல்ல ஒரு பேஸ் வந்து செட் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஈவனாக செட் பண்ணுங்கள். இப்போ இந்த பேஸ் ரெடி சீஸ் கேக்குக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரீம் சீஸை வந்து பீட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நான் வந்து ரெண்டு ப்ராண்டில் டிஃப்ரெண்ட்டாக க்ரீம் சீஸ் வாங்கியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அதுக்கேற்றப்பில் வாங்கிக்கோங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி நீங்கள் ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா இது மாதிரி ஹேண்ட் மிக்சர், இல்லைன்னா விஸ்கில் கூட வந்து நீங்கள் பீட் பண்ணி எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மீடியம் ஸ்பீடில் வச்சுட்டு இந்த க்ரீம் சீஸை வந்து நல்ல ஒரு சாஃப்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம மிச்சம் இன்க்ரீடியன்ஸ் ஒவ்வொன்றா ஆட் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு வந்து பவுடர்ட் சுகர். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணும்போது ஒரு சிஃப்டர் வழியாக பாஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்ம கேக்கோட பேஸோ இல்லை க்ரீமோ வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ பொடிச்ச சுகருமே வந்து அகைன் நான் சிஃப்டர் வழியாக பாஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், மேலே இது மாதிரி குட்டி குட்டி லம்ஸ்லாம் இருக்குது. அதையும் நல்லா கரைச்சிட்டு நம்ம வந்து சிஃப்ட் பண்ணி இந்த க்ரீம் சீஸோட பீட் பண்ணிடலாம். இப்போ நல்லா இந்த சீஸ் அண்ட் சுகர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து எக் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்துருக்கேங்க. ஹோல் எக்ஸே ஆட் பண்ணிடலாம். ஸோ முட்டை இல்லாமலும் வந்து நீங்கள் இந்த ப்ளூபெரி சீஸ் கேக் பண்ணலாம். ஸோ எக்ஸுக்குள்ள சப்ஸ்டியூட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். பட் எக்ஸ் சேர்த்து பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளஃபினஸ் ஓட கேக் எப்போவுமே சூப்பராக இருக்கும். ஸோ 4 முட்டையை வந்து அட் அ டைமில் வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு நம்ம வந்து பீட் பண்ணிடலாம். ஸோ முதல்ல எல்லாத்தையும் ஒன்றா போடாமல் ஒன்று ஒன்றா வந்து போட போட கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பீட் பண்ணுங்கள். ஸோ அது நம்மளுக்கு மிக்சிங்க்கும் ஈஸியாக இருக்கும், ஓவர் மிக்சிங்கும் ஆகாது. ஸோ ரூம் டெம்பரேச்சரில் எப்போவுமே எக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருங்க. நீங்கள் கேக் பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்க முட்டையன்னா ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுருங்க. ஃபைனலாக ஒரு முட்டை சேர்க்கும் போது கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு நல்ல ஃப்ளேவருக்கு வேண்டி. இப்போ சீஸு, சுகர், முட்டை, வெண்ணிலா எசன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக மைதா, ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்துருக்கேன். ஸோ இதையும் ஒரு சிஃப்டர் வழியாக பாஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஒயர் விஸ்க்குக்கு மாற்றிருக்கேங்க. இனி நம்ம பீட்டரை யூஸ் பண்ண தேவையில்லை, ஒயர் விஸ்க்குக்கு மாற்றிட்டு விஸ்க் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த ப்ளூபெரி சீஸ் கேக்குக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து சிட்ரஸ் ஃப்ளேவர் ரொம்ப நல்ல காம்பினேஷன். ஸோ கொஞ்சமாக லெமன் ஜூஸும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பிஸ்கட் பேஸ் மேலே நம்ம க்ரீம் சீஸை ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நல்ல ஒரு ஸ்மூத்தாக ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இப்படி ரெடியாக இருக்கணும். மீன்வேல் அவன் வந்து நான் ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் பேக்கிங்க்கு. இங்கே வந்து பேக்கிங் ட்ரேயில் கொஞ்சம் சுடுதண்ணீர் நிரப்பிட்டுருக்கேங்க. ஒரு 1 inch centimeter வர மாதிரி நிரப்பிட்டு நீங்கள் கேக்கை வந்து ஒயர் ரேக்கில் வைக்கிறீங்கன்னா இந்த ஒயர் ரேக்குக்கு அடியில் வந்து இந்த ட்ரேயை மூவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த சீஸ் கேக்கில் நிறைய கிராக்ஸ் வராது. இப்போ மேலே இருக்க ஒயர் ரேக்கில் இந்த கேக் டின்னை வச்சுட்டு நல்லா உள்ளே தள்ளி இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம்.
ஸோ சீஸ் கேக் பேக்கிங் டைம் டெம்பரேச்சர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்ல டைம் ஆயாச்சு, சீஸ் கேக் எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாங்க. நல்ல ஒரு ப்ரௌனிங்கோட டாப் வந்து நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இதை எடுத்துட்டு லேசாக சைடில் இதை மாதிரி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இந்த கேக் டின்னோடையே வந்து அப்படியே நான் வந்து ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். நெக்ஸ்ட் மார்னிங் வந்து நம்ம இதை ரிலீஸ் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ஸ்ப்ரிங் ஃபோமில் பண்ணும்போது இது மாதிரி ஈஸியாக ரிலீஸ் பண்ணிடலாம். சீஸ் கேக் எப்போவுமே நல்லா வந்து செட் ஆகிருக்கு. ஓவர் நைட் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சதுனால நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு இந்த ப்ளூபெரி சீஸ் கேக்கு பார்த்திங்கன்னா ப்ளூபெரி ரிடக்ஷன் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இப்போ நான் வந்து ஃப்ரோசன் ப்ளூபெரி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்மளோட சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா எல்லா பழமுதிர் நிலையம்லலாம் கூட ஃப்ரெஷ்ஷான ப்ளூபெரிஸே கிடைக்கிது. நீங்கள் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் ப்ளூபெரியை ஒரு சாஸ் பேனில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அப்படி மிக்ஸ் பண்ணும்போதே சுகர் நல்லா கிறிஸ்டலைஸ் ஆகி கொஞ்சம் தண்ணியெலாம் ரிலீஸ் பண்ணும். ப்ளூபெரி கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு ரிடக்ஷன் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஒரு டேஸ்டியான ஃப்ளேவருங்க இந்த ப்ளூபெரி, நல்ல ஒரு சிட்ரஸி ஃப்ளேவராக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சீஸ் கேக்குக்கு. பாருங்கள், ஒரு பியூட்டிஃபுல்லான கலரும் ரிலீஸ் பண்ணியிருக்கு. கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது கொஞ்சமாக லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கலாம். அகெயின் சீஸ் கேக்குக்கு இந்த சிட்ரஸ் ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகும். ஸோ நல்லா கொதிச்சு கொஞ்சம் வத்துறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா திக்காகிறதுக்கு நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கார்ன் ஸ்டார்ச் ஆர் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வெரி வெரி சிம்பிள் அண்ட் சூப்பர் ப்ளூபெரி ரிடக்ஷன் நமக்கு ரெடி ஆயிடும். இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ப்ளூபெரிஸ் இந்த சீஸ் கேக் மேலே ஜஸ்ட் ஒரு கார்னிஷிங்க்கு நான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த ஆஸ்திரேலியன் கிரேப்ஸும் வந்து சீசனில் இருக்குது. ஸோ இந்த சீசனல் ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ப்ளூபெரி ரிடக்ஷனையும் நம்ம சீஸ் கேக் மேலே இது மாதிரி கார்னிஷிங்க்கு வச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெசிபி அண்ட் வெரி வெரி டேஸ்டி ப்ளூபெரி சீஸ் கேக் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு நீங்கள் வீட்லேயே ப்ளூபெரி சீஸ் கேக் இப்படி சிம்பிளாக ரெடி பண்ணிடலாங்க. ஸோ ஸ்பெஷல் அக்கேஷன்னால் ஒயின் கூட வந்து இந்த சீஸ் கேக் நான் சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒயினுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீஸ் கிராக்கர்ஸ் இதை மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் சீசனல் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு சர்வ் பண்ணும்போது ரொம்ப நல்ல ஒரு பிளேட்டராக இருக்கும். ஸோ அதுக்கு வேண்டி நான் ஒயினும் வந்து சர்வ் பண்ணிட போகிறேன். ஸோ இந்த ப்ளூபெரி சீஸ் கேக் ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அவன் செட்டிங்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஒயினோட இந்த சீஸ் கேக்கும் சர்வ் பண்ணியாச்சு. ஸோ சூப்பரான ஒரு அனிவர்சரி கேக் வீட்டில் ரெடி பண்ணியாச்சுங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக yummycookaj சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஆல்சோ ப்ளீஸ் டர்ன் ஆன் த பெல் நோட்டிஃபிகேஷன்ஸ். இப்போ வந்து ஒரு க்ளீனான ஸ்லைஸ் கட் பண்ணுறதுக்கு எப்போவுமே நைஃபை வந்து நல்லா ஹாட் வாட்டரில் முக்கிட்டு கட் பண்ணிங்கன்னா இதை மாதிரி ஒரு க்ளீனான ஸ்லைஸ் வந்து நமக்கு கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ ஒரு ட்ரூல் வர்த்தி ப்ளூபெரி சீஸ் கேக் நம்மளும் வீட்டில் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்பெஷல் ஒகேஷன் கேக் நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸ் எப்படி வச்சு சொல்லுங்கள். ஆல்சோ டூ ஃபாலோஸ் அண்ட் அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.